ஒவ்வொரு மாணவருக்கும் சமமான வாய்ப்புகள் முதல் தரமான கல்வி வரை கிடைக்க வேண்டியது அவசியம் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ராஜஸ்தான் இளைஞர் சங்க வைர விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்விக்கு வாய்ப்பை பெற தகுதியானவர்கள் என்றும், சமமான கல்விக்கான தடைகள் அனைத்தும் களையப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். எந்தவொரு மாணவரும் பாடப்புத்தகங்களை வாங்கவோ கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாமல் பின்தங்கிவிடவோ கூடாது என்று அவர் கூறினார். தேசத்தின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய சக்தியாக கல்வி உள்ளது என்றும், நமது இளைஞர்களின் முழு திறனை பயன்படுத்தியும் அவர்களது ஆக்கப்பூர்வமான ஆற்றல்களை கொண்டு இந்தியா வலிமையான நாடுகளின் பட்டியலில் சேரும் என்றும் அவர் கூறினார். மக்கள் தொகை, திறமையான இளைஞர்களின் இருப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பல்வேறு தளங்களில் இந்தியா உலக தலைமையை ஏற்கும் மிகப்பெரிய சாத்தியம் உள்ளது என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார். ராஜஸ்தானி யூத் அசோசியேஷன், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி ராஜஸ்தானி கம்யூனிட்டி செட்டில்ட் இன் சென்னை, ஹஸ் பீன் டூயிங் எ வண்டர்ஃபுல் ஜாப் இன் மேக்கிங் புக்ஸ் அவைலபிள் டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் under their RYE book bank project, under the project loans textbooks to college students, in which the students retain these books for the year of study and then exchange them for the next year's course books. This is a laudable initiative. முன்னதாக சென்னை எழும்பூர் ராஜரத்ன மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் கொடியை வெங்கையா நாயுடு வழங்கினாா்.